அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ரிச்சான சாக்லேட்டி சாக்லேட்டி டேஸ்ட்டோட சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்போது பார்த்துடலாமா? இந்த கேக்கை நம்ம பண்ணும்போது க்ரீம் யூஸ் பண்ணி ஐசிங் பண்ண மாட்டோம். சாக்லேட் கனாஷே திக்காக ரெடி பண்ணி தான் ஐசிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த கனாஷ் ரெடி பண்ணுறதுக்கு நான் வேன்லியரோட டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து 500 கிராம்ஸ், 1 kg கேக்குக்கான மெஷர்மெண்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 500 கிராம்ஸ் வேன்லியரோட டார்க் காம்பவுண்ட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பிளேட்டில் பார்க்க கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் ஃபுட்டு சாப்பிட்ற பிளேட் சைஸு தான் இது. இந்த பிளேட் ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ இதை எடுத்துக்கிட்டு கூடவே நான் 250 ml, அதாவது டார்க் காம்பவுண்ட் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதோட ஹாஃப் த குவான்டிட்டி, ஸோ அமுலோட ஃப்ரெஷ் க்ரீம் 250 ml எடுத்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் பேக்கெட்டை எப்போவுமே நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைட்ஸில் எல்லாம் மடங்கி இருக்கும்ல, அதை எல்லாத்தையுமே விரித்து விட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா குலுக்கி விட்டுறணும். அப்போ தான் அந்த க்ரீமில் இருந்து அந்த தண்ணி தனியாக திக் க்ரீம் தனியாக நிற்கிறது எல்லாமே கலங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு சாஸ் பேனில் ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுறது சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணுறதுக்காக, நல்லா திக்காக ரெடி பண்ணணும். அதுக்கு தான் இந்த குவான்டிட்டி நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இந்த சாஸ் பேனை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும் போது சிம்லேயே இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் அது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து தீஞ்சு போயிடும். அப்போ சிம்லே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு பாய்லிங் ஸ்டேஜ் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த ஹீட்டே நமக்கு கரெக்டாக இருக்கும். அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல டார்க் காம்பவுண்ட், அதில் மொத்தத்தையுமே ஊற்றிக்கலாம். அது சாஸ் பேனில் எல்லாத்துமே ஒட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் ஒரு ஸ்பேச்சில் வச்சு எடுத்து போட்டுட்டு நம்ம உடனே இந்த டார்க் காம்பவுண்டும் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ அந்த ஹீட்டில் டார்க் காம்பவுண்ட் ஃபுல்லாக மெல்ட் ஆகி நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக ஒரு கனாஷ் கிடைக்கும் நமக்கு. சப்போஸ் நம்ம டார்க் காம்பவுண்ட் வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகாமல் இருக்குது, கட்டி கட்டியாக இருக்குன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா அதெல்லாம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு சில்கியாக கிடச்சிரும். அதை நம்ம அப்படியே ஓரமாக ரெஸ்ட் பண்ண விட்டுறணும். ஓவர் நைட் வச்சுக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours இருக்கணும். அப்போ தான் ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 to 2 hours ஃப்ரிட்ஜில் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காகி போன மாதிரி இருந்தீங்கன்னா மறுபடியும் ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் வச்சுருங்க, கரெக்டாக வரும். இப்போ எனக்கு வந்து நல்ல ஸ்மூத்தாக கிடச்சிருச்சு. இந்த கனாஷை நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு 2 hours வெளியே வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு 30 to 45 minutes ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். அந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன்னா கேக்குக்கான ஸ்பஞ்ச் ரெடி பண்ணேன். அப்போ சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதில் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் அதையும் சேர்த்து காட்டினா நல்லா பெருசாக போகும் லெங்க்தாக வீடியோ, அதனால் அதை காட்டலை. இது வந்து நான் 1 kg ஸ்பஞ்சுக்கான மெஷர்மெண்ட்டில் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோ 1/2 kg, அப்போ அதுக்கு டபுள் த அமௌண்ட் எடுத்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்பஞ்ச் கேக் பேக் ஆனதுக்கப்புறம் நான் நல்லா ஆற விட்டுட்டு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இது ஒரு 3 hours அப்படியே விட்டக்கப்புறம் நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து டின்லேருந்து கேக்கை ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டு 3 layers கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம 3 layer தான் போட போகிறோம். நான் 7-inch ரவுண்டு டின்ல தான் இந்த கேக்கு பண்ணேன். பண்ணும்போது 3 முட்டைக்கு 1/4 cup மைதா, 1/4 cup கொக்கோ பவுடர், 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1/4 cup எண்ணெய், 1/4 cup பால் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை ரெடி பண்ணிக்கிட்டேன். நம்ம சப்போஸ் 4 முட்டை எடுத்து பண்ணோன்னா வெயிட் ரொம்ப அதிகமாகி போகும், ஏன்னா இது கனாஷே ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இல்லை, அப்போ ரொம்ப வெயிட் கூடி போகும்னு தான் நான் இதை எடுத்தேன். நான் இதை எடுத்து பண்ணும்போதே எனக்கு வந்து 1 kg 200 grams வந்தது. அப்போ ஃபஸ்ட்டு நான் பேஸ் போர்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லேயர்லேருந்து 1 layer வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் சிரப், நம்ம நார்மலாக ரெடி பண்ணுவோம்ல அதே சுகர் சிரப்பு தான் வச்சு கேக்கை சோக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்க கனாஷ் அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தது. நான் அதை வச்சு மேலே 1 layer கொடுத்துக்கிட்டேன். நம்ம க்ரீம் கொடுக்குற மாதிரி நிறைய கொடுக்கக்கூடாது, கனாஷ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்கலாம். நான் லேயரில் நட்ஸ் போட்டுக்கிட்டேன், ஆல்மண்ட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன், நான் அதே போட்டுக்கிட்டேன். மோஸ்ட்டாக இந்த மாதிரி ட்ரஃபிள் கேக்கில் யாருமே நட்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஃபில்லிங் என்ன வேணாலும் கொடுக்கலாம், சாக்லேட்டோ இல்லை வேறு ஏதாவது நியூட்டெல்லாவோ பீனட் பட்டரோ, யாருக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி. அப்போ நான் ஆல்மண்ட் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்ததே போட்டு ஃபில்லிங்லாம் கொடுத்துக்கிட்டேன், ஏன்னா என்னோடய கஸ்டமருக்கு ஆல்ரெடி நான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன், அதனால இந்த தடவையும் அப்படியே கொடுத்தேன். அண்ட் இதே மாதிரி 3 layers பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு வாட்டி க்ரம் கோட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நம்ம விப்பிங் க்ரீமில் ஐஸ்கிரீம் பண்ணுற மாதிரி கிடையாது இது,
விப்பிங் க்ரீமில் நல்லா ஜாலியாக ஈஸியாக அப்படியே பண்ணிடுவோம். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், நம்ம சொல்கிற பேச்சை கேட்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படும், நமக்கு கொஞ்சம் கோபம் வரும், அதுகிட்ட கோபத்தை காட்ட முடியாது. அதனால கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம பண்ணும்போது அந்த கேக்கு ஸ்பஞ்ச் எல்லாம் பிஞ்சு பிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதனால் டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணி நல்லா க்ரம் கோட் பண்ணிவிட்டு நான் போட எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour செட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அதுக்கு 1 hour தேவையில்லை, 15 minutes இருந்தாலே போதும், அது சாக்லேட் கனாஷ் தானே, டக்குன்னு திக் ஆயிரும், செட் ஆயிரும். ஆனால் எனக்கு வேறு கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருந்தது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அதனால் நான் அதை கம்ப்ளீட் பண்ணுற டைம் ஃபுல்லாகவே செட் ஆகிறதுக்குனே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அப்போ 1 hour நல்லா செட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வெளியே எடுத்துக்கிட்டது. இப்போ இது 1 hour கழித்து ஃபைனல் கோட்டிங் கொடுக்கறதுக்காக வெளியே எடுத்து கோட்டிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நம்ம கணாஷ் வச்சுருந்தோம்ல, அதை நான் வெளியே தான் வச்சுருந்தேன், உள்ளெல்லாம் வைக்கலை. உள்ளே வச்சா நல்லா திக்காகிடும், நமக்கு வந்து கோட்டிங் கொடுக்க முடியாது. அதை வச்சே மேலே சைடில் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ கவர் பண்ணுறதுக்கு புதுசாக கேக் பேக் பண்ணி ஐசிங் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம விப்பிங் க்ரீம் கேக் எல்லாம் பண்ணி ஐசிங் பண்ணி பழக்கம் இருக்கவங்களுக்கு இது பெரிய அளவில் கஷ்டமாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் டக்குன்னு முடிஞ்சிடும் வேலை. விப்பிங் க்ரீம் கேக்ஸில் நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 minutes ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு 20-25 minutes எடுக்கும், அவ்வளோதான். அதனால் ரொம்பலாம் கஷ்டப்பட்டு பயந்து எல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம சொல்கிற பேச்சு கொஞ்சம் கேட்குற அளவுக்கு தான் இருக்கும். இப்போ நான் வந்து சைடில் அந்த ஜிக்ஸாக் ஸ்க்ரேப்பர் இருக்கும்ல, அதை வச்சு ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதில் நம்ம பெருசாக எந்த டிசைனும் போட முடியாது, பிளெயினாக விட்டாலும் நல்லா இருக்க மாதிரி இருக்காது. அதனால் நான் அந்த ஸ்க்ரேப்பர் வச்சு அந்த லைன்ஸ் வர்ற மாதிரி டிசைன் போட்டுட்டு மேலே லெவல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் ஸ்பேஸில் வச்சு எப்படி அந்த ஸ்வேர்ல் டிசைன் மாதிரி போட தான் போகிறேன், இருந்தாலும் லைட்டாக லெவல் பண்ணி விட்டுக்கிட்டோன்னா அந்த டிசைன் போடும்போது கொஞ்சம் நல்லா வரும். மேலே அந்த ஸ்பேச்சுலா டிசைனுக்கு நான் ஒரு கையால் டர்ன் டேபிளை சுற்றி விட்டுட்டு இன்னொரு கையில் அந்த ஸ்பேச்சுலாவை ஓரங்களில் இருந்து சென்டர் வரைக்கும் அப்படியே கொண்டு வந்தேன். அப்போ சுற்றிட்டே வரும்போது நமக்கு அந்த ஸ்வேர்ல் டிசைன் மாதிரி வந்துடும். அப்புறம் சைடில் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அந்த பூண்டு நாசில் இருக்குல்ல அதை வச்சு பூண்டு டிசைன் போட்டு விட்டுக்கிட்டேன். பார்டருக்கு மேலே கீழே வந்து நான் பார்டர் கொடுக்கல, மேலே மட்டும்தான் பார்டர் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் லாஸ்ட்டில் மேலேனா கோல்டன் பால்ஸில் இருக்க பெரிய சைஸில் ரேண்டமாக ஒரு 5 அண்ணம் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் ஹாப்பி பர்த்டே ஸ்டிக் வச்சுக்கிட்டு கோல்டன் ஃப்ளேக்ஸ் இருக்கும்ல அதை அங்கங்கே லைட்டாக ஒட்டி விட்டுக்கிட்டேன். ஸோ தட் அந்த பிளாக்கில் அந்த கோல்டன் ஷேடு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்ல அதுக்காக. அப்போ கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த மாதிரி நிறைய ரெசிபி வீடியோ விலாக் வீடியோலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை.